ஐபிஎல் தொடரில் எலிமினேட்டர் சுற்றில் ராஜஸ்தான் அணியிடம் பெங்களூரு அணி தோற்றதை கிண்டல் அடித்து ரசிகர்கள் மீம்ஸ்களை தெரிக்க விட்டுள்ளனர். ஐபிஎல் தொடரில் லீக் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் கொல்கத்தா, ஹைதராபாத், ராஜஸ்தான், பெங்களூரு அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்கடு நம்பர் 2 இன் தமிழ்நாடு பை IARF. இதில் பெங்களூரு அணி லீக் போட்டிகளில் முதல் 8 ஆட்டங்களில் ஒன்றில் மட்டுமே வெற்றி பெற்ற நிலையில் மீதம் இருந்த 6 போட்டிகளில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றை உறுதி செய்தது. தொடர்ந்து 16 ஆண்டுகளாக கோப்பையை வெல்லாமல் இருக்கும் அந்த அணியின் ஏக்கம் இந்த ஆண்டு முடிவுக்கு வரும் என ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தனர். ஏற்கனவே பெங்களூரு அணி பிளே ஆஃப் சுற்றுக்குள் தங்கள் அணியை நுழைய விடாமல் தடுத்ததாக சென்னை அணி ரசிகர்கள் செம கடுப்பில் இருந்தனர். ஆனாலும் இதுவரை கோப்பையை வெல்லாத பெங்களூரு அணி இந்த முறை வெல்லட்டும் என மனதை தேற்றிக் கொண்டனர். ஆனால் பெங்களூரு அணி ரசிகர்கள் செய்த அளப்பறை ஒட்டுமொத்த ஐபிஎல் ரசிகர்களையும் வன்மத்தை கக்க வைத்துள்ளது. சமூக வலைதளங்களில் மீம்ஸ்களை தெரிக்க விட்டனர். சமூக வலைதளங்களை திறந்தாலே பெங்களூரு அணியை கிண்டல் அடித்து பதிவுகளை பார்க்க முடிகிறது. ஆடிய ஆட்டம் என்ன, ஆப்பி, இன்று முதல் ஆப்பி என பாடல்களையும் ஒலிக்க விட்டுள்ளனர். ஒரு வகையில நாம ரெண்டு பேரும் ஒண்ணுதான்ல, எப்படி வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சின்னு சொல்லியே ஒப்பேத்தி ஓட்டமல்ல என்று விராட் கோலியை சீமானுடன் ஒப்பிட்டு மீம் போட்டுள்ளனர். மேலும் பல மீம்ஸ்களால் ராஜஸ்தான் அணியிடம் தோற்ற பெங்களூருவை ரசிகர்கள் பொழந்து கட்டி வருகின்றனர். மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்கடு நம்பர் 2 இன் தமிழ்நாடு பை IARF.